கொடூர கொலை பசியோடு ஒரு கல்யாண பந்தியில் அமர்ந்தேன். முதலில் பேப்பர் ரோலை உருட்டினார்கள், பின்பு இலைகளை முன்னே வைத்துச் சென்றார்கள். கால் மணி நேரத்திற்கு பிறகு தண்ணீர் மட்டும் வைத்தார்கள். முதல் பந்தியே ஆரம்பிக்கவில்லை. அதற்குள் டீ நகர் போன்று கூட்டம் நெறிய ஆரம்பித்தது. நான் ஒரு வரிசையில் அமர்ந்திருந்தேன். காத்திருப்பவர்கள் எனக்கு பின்னால் வந்து நிற்க ஆரம்பித்தார்கள். வெறும் இலைய எம்மா நேரண்டா உத்து பார்க்கறது, சோத்த போடுங்கடா என்று சரக்கில் இருந்த ஒரு பெருசு பேச ஆரம்பித்தது. குலாப்ஜாமும் வெங்காய பச்சடி உருளை சிப்ஸ் வைத்த அடுத்த நொடியில் கபலீகரம் செய்தேன். என்னுடைய வரிசையில் கடைசி ஆள்வரை வைத்துவிட்டு திரும்பிய வெங்காய பச்சடிக்காரன் என்னை பார்த்து பச்சடி கூடவா என்று மனதில் நினைத்தது அவன் முகத்தில் தெரிந்தது. அடுத்தது சென்னாவும் தேங்காய் சட்னியும் வைத்தார்கள். எப்பதாண்டா சோறு போடுவீங்க என்று மறுபடியும் பெருசு உரிமையது. சார், தோசையும் சப்பாத்தியும் வந்துகிட்டே இருக்கு, அது வரைக்கும் அப்பளம் சாப்பிட்றீங்களா? அப்பளம் வைத்திருந்தவன் நக்கல் செய்கின்றானா இல்லை மனதில் இருந்துதான் கேட்கின்றானா போன்ற ஆராய்ச்சிகளில் இறங்க என் பசி அனுமதிக்கவில்லை. இதோ வருகிறது அதோ வருகிறது என்று அவர்கள் ஆட்டம் காட்டி கொண்டிருந்த சப்பாத்தியும் தோசையும் வந்துவிட்டது. படுபாவிங்க எதிர்வரிசையில் வைக்க ஆரம்பித்தனர். எனது இடத்திற்கு வரும்போது தோசை தீர்ந்து விட்டது. ஒரே ஒரு சப்பாத்தி மட்டுமே வச்சான். தம்பி, தோசை வரல, நான் சப்பாத்தி வைக்கிற ஆள் சார். தெரியுதுப்பா, அவர்கிட்ட சொல்ல முடியாதா? உள்ளே இருப்பான் சார், போனதும் சொல்கிறேன். அவர் மீட்டிங்கில் இருக்காரு, இப்போ பார்க்க முடியாது என்று காதில் விழுந்தது. அதற்குள் சாப்பாடு வைக்க ஆரம்பித்தார்கள். பாஸ், ஒரு கரண்டி வைங்க, சாப்பிட்டு பிறகு அப்புறம் வாங்கிக்கிறேன். எனக்கு இலையில் டிராஃபிக் ஜாம் ஆனால் பிடிக்காது என்பதால் அப்படி சொன்னேன். தம்பி, அதெல்லாம் வேலைக்காகாது, இப்போவே மொத்தமாக வாங்கிக்கோங்க, அப்புறம் இவங்களை பிடிக்க முடியாது, பக்கத்தில் இருந்த அனுபவஸ்தர் கூறினார். அவர் கூறியபடியே மொத்தமாக வாங்கி சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோறு என்று நான்கு பாகங்களாக பிரித்து வைத்தேன். எனக்கு பின்னால் வெயிட்டிங்கில் இருந்தவர்கள் அருகில் இருந்தவரிடம் ஏதோ சொல்லி சிரித்தார்கள். அநேகமாக டாப் ஆங்கிளில் எனது இலையில் நான்கு மலைச்சிகரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அவருக்கு. சாம்பார் வாளிக்கு பின்னாலேயே ரசம் வாளியும் வந்தது. இப்படி வந்தால் ஒன்று சேர்ந்து வந்துடுறீங்க, இல்லைனா ஆளே காணாமல் போயிடுறீங்க. சாம்பார் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள எப்படிப்பா ரசம் சாப்பாடு சாப்பிட்றது? சாப்பிடலாம் சாப்பிடலாம் என்று எவனோ பின்னாடி இருந்து குரல் கொடுத்தான். திரும்பி பார்த்தேன், யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. தம்பி, புரியாத ஆளாக இருக்கீங்களே, ரசத்தை இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க, அனுபவஸ்தர் வலியுறுத்தினார். ரசத்திற்கு என்று குவித்து வைத்திருந்த குன்றில் ஒரு குழி வெட்டி அதில் ரசத்தை ஊற்ற சொன்னேன். வத்த குழம்பு இல்லையா? வரும் சார், ஏன் பறக்கிறீங்க என்று கழுத்து வரை வந்துவிட்ட வார்த்தையே நல்ல வேலை முழுங்கி விட்டான். தம்பி, உங்கள் ரசம் நம்ம இலைக்கு வருது பாருங்க, அருகில் இருந்தவர் சிரித்தபடி கூறினாலும் அது சிரிப்பதற்காக கூறியதல்ல. இதற்கு உடனடியாக ஆக்ஷனில் இறங்கியாக வேண்டும். மோர் குன்றில் இருந்து கொத்தாக சோற்றை அள்ளி ரசம் லீக் ஆகும் இடத்தை சுற்றி ஒரு டேம் கட்டினேன். அவருக்கு பரம திருப்தி. அடுத்து திடீரென்று காஃபி வைத்தார்கள். இன்னும் ரசத்தை கூட தாண்டலையப்பா, அதுக்குள்ளே காஃபி வச்சா என்ன அர்த்தம்? சீக்கிரம் முடிச்சுட்டு எந்திரிக்கணும்னு அர்த்தம். மீண்டும் அதே குரல் பின்னாலிலிருந்து. காஃபியை ஆறிப்போய் குடிப்பதும் குப்பையில் வீசுவதும் ஒன்று. காஃபியை இழக்க எனக்கு மனமில்லை. ரசம் சாப்பிட்டு கொண்டே நடுநடுவே காஃபியையும் ஒரு சிப் இழுத்து கொண்டேன். புது காம்பினேஷன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க அம்மாக்கா. இவன் இப்போதைக்கு முடிக்க மாட்டான் மாப்பிள்ள, வா அந்த லைனுக்கு போவோம் என்று அந்த இரண்டு பேர் இறுதியாக என்னிடம் தோற்று வெளியேறினார்கள். அடுத்து மோர் வந்தது. வாங்கி பிசைய ஆரம்பித்தேன். என் வரிசையில் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக இலையை மூடி எழ ஆரம்பித்தனர். இறுதியாக எனக்கு மிகவும் பிடித்த வத்த குழம்பு வந்தது. இப்போது அநேகமாக அனைவரும் எழுந்துவிட்டனர். என் அருகில் அனைவரும் புதுமுகங்கள். ஆயாம்மா பேப்பரோல சுருட்டிக்கிட்டே வந்தாங்க. பாதி குஞ்சுதான் நான் முடித்திருந்தேன். என் அருகில் வந்ததும் பரவாயில்ல முடிங்க சார் என்று கருணை கூர்ந்தார். வரிசையில் அமர்ந்திருந்த புதுமுகங்கள் அனைவரும் என்னை குரூரமாக பார்க்க ஆரம்பித்தனர். எனக்கு வெட்கமாய் போய்விட்டது. மீதம் இருக்கும் வத்த குழம்பு குன்றை பிரிய மனமில்லாமல் வாழைப்பழத்தை மேல் ஜோப்பியில் போட்டுக்கொண்டு இலையை மூடிவிட்டு ஒரு கையில் ஐஸ்கிரீம் மறு கையில் ஜாங்கிரியுடன் நான் எழ முற்பட்ட போது, சார் இங்கே யாருக்கோ தோசை வரலையாமே, உங்களுக்கா என்று குரல் உசுப்பேத்தியது. அமர்ந்தால் அடிவிழும் என்று தெரிந்ததால் நான் இல்லப்பா என்று கூறிவிட்டு கை கழுவ சென்றேன். நிம்மதியாக திங்க கூட விடமாட்டாங்கன்ட்டு. மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே அப்டேட்களுக்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.